மத்தியானம் ஃபுல்லாவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியா இப்ப இந்த ஹோட்டலில் வந்து செட்டில் ஆயிருக்கும். வர வழியே நாங்க காஃபி டீ குடிச்சிட்டா குழந்தைங்களா பசிக்குதுன்னாங்க. சோ வந்து அவங்க கிச்சன்ல நானே போய் நின்னு நூடுல்ஸ் கிண்டி எடுத்துட்டேன். அதான் சாப்பிட்டுருக்காங்க குட்டீஸ். இதுதான் இந்த ரூம். இந்த ரூம் டூர்னா இதுதான். கரண்ட் போயிருச்சு, அதனால அது எப்படி இருக்கு. என் ஹஸ்பண்ட் நிற்கிற இடம் தான் பாத்ரூம். இங்க இருந்து காட்டேஜ்ல இருந்து செம வியூ. ஆனா பாத்தீங்கன்னா மழை வெஞ்சிக்கிட்டே இருக்கு. கேடிஎம் 7th ஹெவன் ஹோம் ஸ்டே. இங்கதான் வந்து நாங்க இங்க தேர்ட் டேக்கு வந்து நாங்க இங்கதான் வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹோம் ஸ்டேக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீ எஸ்டேட் தான். இது போடல. ஹோம் ஸ்டேக்கு ஆப்போசிட்டே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீ எஸ்டேட் தான். இது போடலங்க. அதனால நாங்க வந்து பாப்பா பொடலங்க ஸ்ரேயாவை கூட்டிட்டு நாங்க வாக்கிங் போலான்னு வந்திருக்கோம். இருங்க, சுண்டக்காவும் பொடலங்காவும் காமிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் பாருங்க நிக்கிறாரு. என்னோட ஊதுங்க, வாயில ஊதுனா புக வருதாமா. இங்க எங்க மிக்கி மவுஸ் நீ பண்ண வரலையே. பாருங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ நோண்டாது ஸ்ரேயா. இந்த ஸ்ரேயா இருக்கு சரியான நான்சென்ஸ், நான் ஸ்டாப் நான்சென்ஸ். என்ன விலாக் எடுக்க மாட்டேங்குது. உங்க அப்பா எவ்வளவு பரவாயில்ல. ரோட்டுக்கு இந்த பக்கமும் ரோடு, அந்த பக்கமும் ரோடு தான். ஆமா. ஏய் வீடியோவே எடுக்க மாட்டேங்குது இந்த டெடி பேர். ஏய் அடி வாங்க போறேன். ஒரு டெடி பேர் இம்சா படுத்துது. ஏய் இம்சா ரசி, அவளே சொல்லிக்கிறா அவ தேவதைன்னு. இதுதான் குதிரை, சிங்கவால் குரங்களோட வாரிசு. இந்த ஹோம் ஸ்டேலையும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு. ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பாருங்கள். லட்டு பாப்பா என்ன சாப்பிடுதுன்னு. பரோட்டா சிக்கன் கறி, தோசை, பரோட்டா. இது வந்து தேங்காய் சட்னி, கலர் பார்த்தாலே சூப்பராக இருக்குது. அப்புறம் இட்லி, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவியில் ஆக்சுவலி இது பெரட்டில். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ நேற்று இந்த ஹோம் ஸ்டேலையும் ஃபுட்டு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி இந்த ஹோம் ஸ்டேலையும் ஃபுட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து இங்கே இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க, சூப்பராக செய்கிறாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்கிறோம். பார்த்தாலே சூப்பராக இருக்குது, நீ சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ இது அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு. எனக்கு 6 மணிக்கு மேலே தூங்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம குளிர். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டு குழந்தைங்களாம் தூங்கிட்டுருக்காங்க. நான் சரி சும்மா வெளில வந்து கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு இருந்தேன். காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். பா செம குளிர் இருந்த இந்த 3 நாள் ஸ்டேயில் வந்து இன்றைக்கி தான் சரியான குளிர். பா பைட்டிங் கோல்டுன்னு அந்த அளவுக்கு கோல்டு, அந்தளவுக்கு நல்ல குளிர். இந்த ரூட்லேயும் பஸ் போகுது பாருங்கள். ஆனால் எல்லா இடத்துலையும் பஸ் இருக்குது. சர்வசாதாரணமாக எல்லா பஸ் ஸ்டாப்லலாம் வெயிட் பண்ணிட்ருக்காங்க. வாவ் சீனரி, வாவ் கிளைமேட், எவ்ரி திங் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு பேர்டு விசில் அடிச்சுட்டே இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த மார்னிங் 4 o'clock இல்லை 5 o'clock வந்து இப்படி வந்து விசில் அடிக்குமா. நாங்கள் இது வந்து இப்போ எங்களுக்கு இது செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு தங்கின இந்த ஆடம் ஹோம் ஸ்டே. அப்புறம் நைட் எல்லாம் அசன் தூங்கிட்டு இருக்கிறோம். காலையில் 5 மணி ஆனோன்னு விசிலை யாரோ ஆள் மனுஷங்க நின்று விசில் அடிக்கிற மாதிரி அத்தனை நேரம் நின்று நிதானமாக 1 மணி நேரம் விசில் அடிச்சுட்டு இருந்தது. உன்னோட பெரிய பொண்ணு வந்து முழிச்சிட்டு பயந்துக்கிட்டு அம்மா யாரோ வாசல் நின்று விசில் அடிக்கிறாங்க அப்படின்னு பயந்து எண்ணெயில போட்டுருச்சு. அப்புறம் நானும் யாரடா இது அப்படின்னு அந்த நேரத்துக்கு வெளில வரதுக்கு பயமாக இருந்தது. அப்புறம் குளிர் வேற. அப்புறம் நாங்கள் அப்படியே உட்காந்து
பார்த்துட்டோம். அப்புறம் கடைசியில எங்க ஹஸ்பண்ட் எழுப்பி விட்டோம். அவர் போய் கதவை திறந்து பார்த்தா ஒரு பேர்ட் நின்று விசிலடிச்சிட்டு இருக்குது. அப்புறம் எங்களுக்கே ஒரு ஆச்சரியம், ஒரு பேர்டு வந்து இப்படி எல்லாம் வந்து சவுண்ட் போடும்ல எங்களுக்கு தெரியவே தெரியாது. வந்து இந்த வால்பாறை வந்து நேச்சரோட நல்ல கனெக்டான ஒரு பிளேஸ். இப்ப அதே மாதிரி பேர்டு வந்து இங்கேயும் வந்து விசிலடிச்சிட்டு இருக்குது இத்தனை நேரமா. ஆனா இப்ப நின்றுச்சு பாருங்க, விட்டு விட்டு அடிக்குது. இப்போ ரொம்ப தூரத்துல கேக்குது அந்த சவுண்டு, விசிலடிக்கிற சவுண்டே அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு கேக்குறக்கு. அப்புறம் இங்க வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப ரோட்ல யாரோ ஒருத்தர் நின்று பேசிட்டு இருந்தாரு. பாத்தீங்கன்னா நைட் வந்து இங்க வீட்டு பக்கத்துல வந்து பூனை இருந்ததா, சிறுத்தை வந்து அது பூனையை தட்டி எடுத்துட்டு போச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பக்கம் இல்ல, அந்த மவுண்டன் எல்லாம் அங்க இருக்கு இல்லையா அந்த ஸ்டேட், அதோட அதர் சைட்லயா தெரியல, அவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையா போய் என்ன தெரியல. வால்பாறை வந்தா நைட் 9 மணிக்கு மேல தேவையில்லாம வெளில வந்து நின்று நடந்துட்டு கூடாது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இந்த பக்கத்துல மட்டன் சிக்கன் எல்லாம் வெட்டுவாங்களாமா, அந்த வேஸ்ட் சாப்பிடறக்கு டெய்லி 11 மணிக்கு மேல ஆச்சுன்னா வந்துருமா சிறுத்தை, வந்து அந்த வேஸ்ட் எல்லாம் வெளில வச்சிருக்க சாப்பிட்டுட்டு போகுமா அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்க லோக்கல் பீப்புள். எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல. 9 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம், அப்ப எல்லாம் டிஃபனை சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு போய் பேசாம போய் படுத்துங்கிட்டோம். அதுக்கு மேல குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. மேலே டீ எஸ்டேட்டுக்கு வேலை செய்யறக்கு வந்துருவாங்க போல இருக்கு. மணி இப்ப வந்து 6:15. மறுபடியும் அந்த பேர்டோட சவுண்டு கேக்குது. பாருங்க மனுஷங்க விசில் அடிக்கிற மாதிரியே இருக்கு. இப்போ கூட இந்த வாய்ஸ் கூட கொஞ்சம் ஒரு வேற மாதிரி இருக்கு. ஆனால் நாங்கள் அந்த ஹோம் ஸ்டேல் தங்கினப்போ அப்படியே மனுஷங்க விசில் அடிக்கிற மாதிரி அப்படி ஒரு சவுண்டு, இது விடாமல் 1 மணி நேரத்துக்கு. அது எங்கேயும் அந்த பக்கம் இங்கே நிற்குது. காலையில் டிஃபன் வந்தாச்சு. என்னதுங்க அது? போதுங்க. இது வந்து இட்லி சாம்பார் தக்காளி சட்னி.